ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ்கோடிக்கு வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஸோ மீன் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மீனுக்கு போடுறதுக்கு இறை வேணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாமன் கடற்கரைக்கு வந்து பாலாவும் நானும் வந்திருக்கோம். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா சூட மீன் வந்து வலை எடுத்து இந்த மாதிரி கரையில் வச்சு தகர்த்துவாங்க. ஸோ அங்கே வந்து நமக்கு சூட மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஏன்னா மீனுக்கு ரொம்ப காஞ்சி போச்சு, மீன் ஒரு மாதிரி கொத கொதன்ட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மீன் இறை எடுக்காது. ஆனால் சூட மீன் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா ரேட்டு போகுதுங்க, 100 ரூபா 110 ரூபா வரைக்கும் வந்து கூட போகுது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சூட மீன் வந்து நிறையா வரும், ஆனால் பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டாங்க. அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையிலே கிடக்கும், போட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலா இப்படியோ ஒரு ஒரு தகத் அதாவது சூட தகத்துற இடத்துல வந்து கேட்டுட்டாப்புல. ஸோ 100 ரூபாய்க்கு சூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்டிருக்கோம். சூடையை பாருங்கள், எவ்வளோ சூட மீன் வந்து வலையில் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள், எடுத்துட்டாப்லான்னு. என்னென்னா வேலை நேரத்தில் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக எடுத்து தர மாட்டாங்க கொஞ்சம், ஏன்னா வேலை கடை கடைன்னு பிரிச்சுட்டு இருப்பாங்கல்ல, ஒரு ஆள் மட்டும் எடுத்து போகிறோன்னா சிரமம். செம்ம சூடங்க, உண்மையில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் இந்த சூட மீனை கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சோம், ஒரு திருக்கை பிடிச்சோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் பிடிச்ச வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், உண்மையில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இங்கேருந்து சூடை வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இதான் பாமன் கடற்கரை, அங்கே பாருங்கள் கலங்கரை விளக்கம் தெரியுது தூரத்தில். ஸோ பிரிட்ஜுக்கு கீழே தான் இருக்குது இந்த கடற்கரை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளத்தில் வர போட்டில் வர மீன்கள் எல்லாமே இங்கே வரும். அப்படியே அந்த சைடு கடற்கரையில் வந்து செட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஞ்சியில் வர மீன்கள் எல்லாமே வரும். இந்த மாதிரி பாமனில் வந்து 2 கடற்கரை இருக்குது, மெயினான கடற்கரை. ஸோ இங்கேயும் நம்ம மீன்கள் வந்து மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா ஏலம் விடுவாங்க, வாங்கிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாட் லாட்டாக அதாவது அதிகமாக தான் வாங்குவாங்க. ஸோ இப்போ வந்து போகிற வழியில் வந்து பாருங்கள் திருக்கை கிடக்கு. ஸோ எவ்வளோ பெரிய திருக்கைன்னு பாருங்கள், வெட்டி போட்டிருக்காங்க. திருக்கை வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோக்கு மேலே போயிடுச்சுனாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் திருக்கை வந்து நல்லா சமைக்க தெரியணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். குழம்புக்கு தான் திருக்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பொறிக்கிறதுக்கும் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது, குழம்பு வச்சு சாப்பிட்றது தான் திருக்கை வந்து எப்போயுமே ரொம்ப நல்லது. கிளம்பிட்டோம் தனுஷ்கோடிக்கு. ஸோ பாலா வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இறையை வந்து எடுத்துகிட்டு இருக்காப்புல. ஸோ கொண்டு வந்த சூடையை வச்சு எப்படி இப்போ நம்ம வந்து மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சூடையை வந்து பார்த்திங்கன்னா தலையவும், ஏன்னா இப்போ ஏன் தலை சொல்கிறா அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி வீசும்போது வந்து பார்த்திங்கன்னா கொழுவிரும் பக்கத்தில் இருந்தால். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தூண்டி வீசும்போது மட்டும் பக்கத்தில் யாருமே இருக்கக்கூடாது. நம்ம விளாட்டாக நின்று வேடிக்கை பார்க்குறோம், ஆனால் கொழுவுச்சுன்னா ரொம்ப சிரமம். பாருங்கள் பேக் டு பேக் எப்படி அடிக்கிறாப்புல, நீங்கள் பாருங்கள் செம்மையாக பிடிக்கிறாப்புங்க. என்ன மீன் வந்து பிடிச்சோம் பார்த்திங்கன்னா கெளிரு தான் நம்ம பிடிச்சோம். இந்த கெளிரு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டுங்கிறது நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் கவிச்சி அடிக்கும். அதனால் மோஸ்ட்லி விரும்பி அதிகமாக நம்ம ஊர்களில் வந்து இந்த மீனை வந்து சாப்பிட மாட்டாங்க. பட் கருவாடுக்கு வந்து கெளிரு வந்து ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகுங்க. அதே மாதிரி இதில் முள் வந்து ரொம்ப விஷத்தன்மை இருக்குது, குத்துச்சுன்னா பயங்கரமாக ஒரு நாள் முழுக்க கெளிரு முள் வந்து கடுக்குங்க. பாலா ஆனால் எவ்வளோ இதாக இருந்தாலும் அந்த ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ அடுத்த மீன் அட்டாக் அடிச்சிட்டாப்புல. ஸோ எப்படி வருதுன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. மீன் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம பெப்பி ஃபிஷிங் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் ஏரியாவில் வந்து ஃபிஷிங் பண்ணுற வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கூட எனபிள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெப்பி ஃபிஷிங்.